பாம்பே சட்னி அப்படின்னு சொல்கிற துவரம்பருப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் துவரம்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதில் ரெண்டு பச்சை மிளகா, நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து, மூணு துண்டு தேங்காய், அப்புறம் மூணு நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சட்னியை ரொம்ப மெல்லிசாக ஆட்டிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முருங்கை இலை சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை இல்லை அதனால் சேர்த்துருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற சட்னியை அதில் ஊற்றி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வரணுங்க. இதை கொதித்தா தான் இதோட பச்சை வாசனை வந்துட்டு போகும். நல்லா சட்னி கொதிக்கணும். இது வந்துட்டு புளித்த மாவு, தோசை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கணும்னா துவரம்பருப்பு சட்னி. சட்னி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு சவுக்காய் எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, நாலு பல் பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சி, மூணு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, நாலு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க விட்டு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்கிற சவுக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சவுக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தேங்காய் இருக்குல்ல, அது சேர்த்து நம்ம சவுக்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு போட்டால் சவுக்காய் சட்னி ரெடி. கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, கொஞ்சோண்டு சீரகம், மூணு துண்டு இஞ்சி, மூணு பல் பூண்டு, ரெண்டு வரமிளகா, 50 கிராம் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பை நல்லா பொன்னிறமாக இருக்கிற மாதிரி வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கறியிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நான் ரெண்டு சின்ன தக்காளியாக இந்த மாதிரி வெட்டி அதை வதக்கியிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்றே போதும், இல்லைனா ரொம்ப புளிப்பாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு துண்டு தேங்காய் சேர்த்து நல்லா மெல்லிசாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. தாளித்து போட்டால் நம்ம கடலைப்பருப்பு சட்னி ரெடி. ரொம்பவே டேஸ்டான ஒரு சட்னி. அது மட்டும் இல்லைங்க, இந்த சட்னியை நம்ம காய்ச்சவும் செய்யலாம். அதுக்கு வதக்கும் போதே சீரகத்தோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நம்ம தாராளமாக காய்ச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா நாலு பல் பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சி, நாலு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் பல்லாரி நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. களி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்து சட்னி நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. ஆட்டினதும் நம்ம ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த தக்காளி சட்னியை தூக்கி ஊற்றி காய்ச்சி இறக்குனிங்கன்னா சுவையான தக்காளி சட்னி ரெடி. தேங்காய் சட்னி இது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், மூணு தேங்காய் துண்டு நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் உப்பு சேர்த்து நல்லா பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல், வேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி.